அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏன்னாங்க, இன்றைக்கி சீனா வந்து எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறது. அது மிலிட்ரி ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், எஸ்பெஷலி இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயும் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. இன்னும் சில வருஷங்களில் வந்து எக்கானமியில் அமெரிக்காவையே ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இன்றைக்கி சீனாவை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளே தயங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்களே, சீனாவின் அழிவு ஆரம்பம்னு, ஏன்னா நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. இன்றைக்கி வந்து சீனா அழிவை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றத நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சீனாவில் நடக்கிற நிகழ்வுகள். சீனா வந்து உங்கள் டெமோக்ரஸின்னு சொல்லிப்பாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம்னு சொல்லிப்பாங்க, ஆனால் ஒட்டு மொத்தத்தில் அது ஒரு சர்வாதிகார அரசாங்கம். ஒரே ஒரு மனுஷன், அவர் கீழே தான் எல்லாமே, அவர் தான் கட்சி, அவர் சொல்கிறது தான் முடிவு அப்படின்றது தான் அங்கே வழக்கம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ஜி அவர் உருவெடுத்திருக்கிறார். ஜாக்மா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அலிபாபா கம்பெனி, அந்த கம்பெனி ஐபிஓ முதல்ல இஷ்யூ ஆனப்போ உலக அளவில் ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ண விஷயம். இஸ் பீங் ஹவுண்டட் அவுட் இன் சைனா. அதே மாதிரி ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ், அதை எதிர்த்தும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க சீனா அரசாங்கத்தில். இன்றைக்கி உலக அளவில் நல்லா பாருங்கள், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு கொரோனா வந்து உச்சத்தில் இருந்தப்போ கூட ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக உழலைங்க, அது ஒன்றும் மேலே போயிட்டே இருக்குது. அதுவும் கடந்த ஒரு வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏராளமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த மாதிரி தான் உலக அளவிலையும் இப்போ நிறைய அப்படியே மேலே போயிட்டுருக்கு. ஆனால் அமெரிக்காவில் லிஸ்ட் ஆகியிருக்க சைனீஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் சர்ன்னு கீழே போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சீனா அரசாங்கம் இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு நாட்டின் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னா நிலம், அதை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள், இதுதான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வர ஆரம்பித்த பிறகு தொழில்நுட்பம், இதுதான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இருந்தது. ஆனால் சமீப காலமாக டேட்டா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை சீன அரசாங்கமும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் அமெரிக்கா, ஃபார் தட் மேட்டர் எனி ஃபாரின் கண்ட்ரி, அங்கே லிஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னா அவங்க வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா, அவங்க வந்து சைனீஸ் பீப்புளுடைய டேட்டா, ஒரு 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேருக்கு மேலான டேட்டா அந்த கம்பெனி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை லிஸ்ட் பண்ணுறதுக்கோ முன்னாடி சைனீஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இதில் வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனிகள்லாம் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய டேட்டா எல்லாமே வந்து அமெரிக்கன் ஆடிட்டர்ஸுடைய தணிக்கைக்கு உட்பட்டது. இது சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலை. நம்ம ஜனங்களோட டேட்டா அமெரிக்கா கிட்டே போகக்கூடாது. ஏன்னா இவங்க மற்ற நாடுகள்லாம் போயிட்டு மேனிப்புலேட் பண்ணுறதையே தொழிலாக வச்சுருக்காங்கள், தான் திருட பிறனை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாலிசி தான். இதனால் தான் அமெரிக்காவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்ட சைனீஸ் கம்பெனிகளோட ஸ்டாக் வேல்யூன்றது சர்ன்னு சரிஞ்சிட்டே வந்திருக்கு. அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி தேதியில் எந்த ஒரு நாடும், நான் எந்த கண்ட்ரியோட எந்த தொடர்பும் இல்லாமல் நான் மட்டுமே உற்பத்தி பண்ணி நான் மட்டுமே முன்னேறுவேன், ஏன் சாமானம் மற்றவங்க மட்டும் வாங்கியானோ, நாங்கள் யார்கிட்டையும் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை சில பேர் கேட்கலாம், ஏன் சார் அப்போ ஆத்ம நிர்பார்னு சொல்கிறார், அது மட்டும் எப்படின்னா, இது வந்து வி ஆர் நாட் க்ளோசிங் டோர்ஸ் ஆன் அதர்ஸ். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், கொலாபரேஷன் அது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அதை தான் சொல்கிறோம், வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டாம், அதை இங்கே பண்ணுவோம், இதுதான் ஆத்ம நிர்பார். வெளிநாட்டு தொழில்நுட்பம் அந்த கம்பெனிகளோட ஒரு கொலாபரேஷன் இல்லாமல் சைனீஸ் கம்பெனிகள் வளர்ச்சி அடைவது அப்படின்றத நினச்சி பார்க்க முடியாது. அதே மாதிரி சீனாவிலேயே இருக்க கம்பெனிகள் கூட சீனாவில் மட்டுமே ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உலக அளவில் போக முடியாதுங்க, வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி பல நாடுகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எஸ்பெஷலி கொரோனா பீரியடில் இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் வந்தப்போ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, அதனால் ப்ரொடக்ஷன் அப்படின்றத ஒரே நாட்டில் வச்சுக்காமல் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், ஸோ தட் ஒரு நாட்டில் பாதிக்கப்பட்டால் கூட இன்னொரு நாட்டிலேருந்து நமக்கு சப்ளை வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இது தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இல்லை இல்லை நாங்கள் சீனாவில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா, முக்கியமான கம்பெனிகள்லாம் சீனாவை விட்டு இடம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு போவாங்க. அதுக்கு தோதா இருக்கிற ஒரு நாடு இந்தியா. தன்னை அறியாமல் சொந்த காசிலேயே சூனியம் வச்சுன்னுங்கிறாங்க இன்றைக்கி சீனர்கள். ஆனால் இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான ஃபேக்டர் அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க.
இந்த சட்டம் யார் இது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த எஜுடெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைனில் கோர்சஸ் நடத்துகிற நிறுவனங்கள். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா, இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாடங்கள் நடத்துவதற்கு நிறைய கம்பெனி இருக்குது. ஆனால் சீனாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் டியூட்டரிங் இந்த நிறுவனங்கள்லாம் இனிமேல் நான் ப்ராஃபிட், அதாவது லாபம் பார்க்கக்கூடாது அப்படின்றது உட்பட நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்து சுத்தமாக அதை ஒரேடியாக அழிச்சிருவாங்க போல இருக்கு. எங்க இப்போ அந்த ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல் நடத்துறவங்கலாம் என்ன என்ன தர்மஸ்தாபனம் நடத்திட்டு இருக்காங்களா? அவங்க என்ன ஒரு சேரிட்டியாக ரன் பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் சரி, ஏதோ நம்ம கிட்ட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறோம், 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அதனால் வருமானம் வருது. அந்த வருமானம் வந்தால் தான் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸை நான் ஹையர் பண்ண முடியும், இதை ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல் கம்பெனி நடத்திட்டு வந்த ஒரு முதலாளி, இந்த சட்டத்துக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட 8,000 கோடி இருந்தது. ஆனால் இந்த சட்டம் வந்த பிறகு அது சுருங்கி 300 கோடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி சீனாவில் இருக்க பல எஜுடெக் கம்பெனியோட நிலைமை. இதில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சைனாவில் ஒரு மந்திரி பேசியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காருனா, பாருங்கள், நம்ம மாணவர்கள், இந்த பெற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர், இத்தப்படி அத்தப்படி அந்த கோர்ஸுக்கு போ இந்த கோர்ஸுக்கு போ அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. பசங்க வந்து விளையாட முடியல, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்த முடியல, ஒரு வெக்கேஷன் போக முடியல, பெற்றவங்களோட வந்து உட்காந்து டிவி பார்க்க முடியல, இவ்வளோ டென்ஷனாக இருக்குது. சின்ன வயசில், 2 வயசு 3 வயசுலேருந்தே குழந்தைங்களை வந்து கோர்ஸ்னு போட்டு சாவடிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணம் அப்படின்னு பேசினார். இது காசுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல்ஸ் அப்படின்றதோடு இல்லாமல் அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. காசுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு, யாரும் ரன் பண்ண போகிறதில்ல. கூடவே ராத்திரி 9 மணிக்கு மேலே இவங்க கோர்ஸ் நடத்தக்கூடாது, வெக்கேஷன் டைமில் நடத்தக்கூடாது, ஹாலிடேஸில் நடத்தக்கூடாது, 6 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைகளுக்கு இந்த கோர்ஸும் நடத்தக்கூடாது. என்ன லாஜிக் இதெல்லாம்? நான் சொல்ல போகிற விஷயம் வந்து என்ன சார், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் ரெண்டு சொல்லிடுறேன். கம்போடியா, அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி, அது அங்கே வந்து போல்பாட் அப்படின்ற ஒரு சர்வாதிகார அரசாங்கம் ரொம்ப நாள் நடந்தது. அது இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஊடுருவல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, இந்த படித்தவனுங்க தான் நாட்டை உருப்படாமல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தவனெல்லாம் கொல்லணும்னு கில்லிங் ஃபீட்ஸ்னு ஒரு படமே வந்தது. படித்தவனெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பெருசாக ஆரம்பித்து ஏராளமான பேரை கொண்டு குவிச்சாங்க. சரி, ஒருத்தன் படித்தவன் படிக்கலன்னு எப்படி தெரியுது? நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒரு பேப்பரை காமிச்சா அவன் போலீஸ் தெரிஞ்சினேன், ஐயா எனக்கு படிக்க தெரியாதுங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுறது? அதுக்கு இன்னொரு வழி கண்டுபிடிச்சானுங்க, கண்ணாடி போட்டிருக்கவன்லாம் படித்தவன், கண்ணாடி போட்டிருக்கவனெல்லாம் போட்டுதில்லை அப்படின்னு அதெல்லாம் வேறு ஒரு கூத்து நடந்தது அங்கே. அதே மாதிரி சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுப் பொருள் உற்பத்தி, அது தட்டுப்பாடு இருக்குன்னா அதுக்கு காரணம், சிரிக்காதீங்க, சீரியஸாக கேளுங்க, இந்த சிட்டுக்குருவி வந்து வயலில் இருக்க தானியத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுது, அதனால் சிட்டுக்குருவியெல்லாம் ஒட்டுக்காக அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவோ அவர் காலத்தில் ஒரு மேஸ் ட்ரைவ், சிட்டுக்குருவியெல்லாம் சுட்டு சுட்டு தின்னானுங்க. விளைவு, கொடிய பஞ்சம், கொத்து கொத்தாக செத்து போனாங்க ஜனங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி யோசிக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. அதனால் இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம். இந்த சட்டத்திட்டங்கள், குறிப்பாக அந்த எஜுடெக் கம்பெனி, இதுக்கான சட்டத்திட்டங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சீனாவோட பாப்புலேஷன் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குது. பாப்புலேஷனாக பாப்புலேஷன் அதிகமாக போகிறது பயம் இல்லை, பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு வருது. எப்போவுமே பாருங்கள், ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்போ 2 பேர் ஒரு ஜெனரேஷனில் சேர்ந்து அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாப்புலேஷன் ஸ்டேபிள். இவங்க 2 பேர், இவங்க வயசான பிறகு அவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் அதே 2 பேர் இருக்க போகிறாங்க. ஸோ கண்டினியூட்டி, ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் சீன அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்தில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமானவுடனே 1 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட 1-2 தலைமுறை 2 பேர் சேர்றாங்க, ஆனால் 1 குழந்தை அப்படின்னும் போது அப்போ பாப்புலேஷன் அப்படியே பாதியாக குறையிற மாதிரி இல்லையா? இப்போது ஒரு கற்பனையான ஒரு நாடு எடுத்துக்கங்க, அதில் வந்து கல்யாண வயது வந்த ஆண் பெண் அப்படின்னா இவங்க 1000 பேர், இவங்க 1000 பேர், ஆண் பெண் 2000 பேர். சரி, இப்போ அவங்க 1 குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 2000 பேர், அதாவது 1000 தம்பதிகள், அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தையும் போது 1000 குழந்தை தான் பிறக்க போகுது. அப்போது அடுத்த ஜெனரேஷனில் 2000 பேர் இருந்தது இப்போ 1000 அப்படின்னு ஆயிடுச்சு, ரைட்டா? அப்போது ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைகள் வந்து ஒரு டீனேஜர் முடித்து 20 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2/3 வயசானவங்களாக இருப்பாங்க, 1/3 மட்டும்தான் இளைஞர்களாக இருப்பாங்க. இந்த சிக்கல் புரியுதா உங்களுக்கு?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. நம்ம எல்லார் வீட்லேயும் யாராவது வயசானாங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 60 வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் எத்தனை பர்சன்ட் இருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? நம்புங்க, இட்ஸ் அபவுட் 10%. அதே மாதிரி இந்தியர்களுடைய சராசரி வயசு அப்படின்றது வந்து 26-27, இதுதான் ஒரு யங் பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில். ஆனால் சீனாவில் பார்த்தீங்கன்னா இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்றவங்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 18-19%, நம்மளோட கிட்டத்தட்ட 2 மடங்கு வயசானவர்கள் அங்கே. அதே மாதிரி அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் அப்படின்றது நமக்கு 26-27, அவங்களுக்கு 38-39, இதுதான் ஆவரேஜ் ஏஜ், ஏஜிங் பாப்புலேஷன். இன்னும் ஒரு 20-30 வருடங்கள் கழித்து பார்க்கும்போது சீனாவில் வயசானவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி சீன அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அந்த ஒரு குழந்தை அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 2 குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் பெரும்பாலானவர்கள் அதுக்கு தயாராக இல்லை. இங்கே தாங்க சிக்கலே இருக்குது. எப்போவுமே இந்த கல்வி அறிவு, அதே மாதிரி ஈவன் வசதி அதிகமாக அதிகமாக அவங்களுடைய ரீப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்றது குறையுது. ஒரு லெவலுக்கு மேலே கல்வி அறிவும் பொருளாதார வசதியும் வந்தாச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நிறுத்திட்டாலும் அதை நல்லா நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும், நல்லா படிக்க வைக்கணும், அதை நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே பணக்காரனாகவும் படித்தவனாகவும் கொண்டு வரணும் அப்படின்றதுல அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதை வந்து சீன அரசாங்கம் தவறாக அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த காலுக்கு தக்கன செருப்பு அப்படின்னு இல்லாமல் செருப்புக்கு தக்கன காலாக வெட்டிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, ஒவ்வொரு சீன குடும்பமும் குறைந்தபட்சம் ஒரு 10% கல்விக்காக செலவிடுகிறார்கள். ஏன்னா ஒரே பையன், ஏன்னா பல வருஷங்களாக அந்த ஒரு குழந்தை கண்டிஷன் தானே இருந்தது. அதாவது பையனோ பொண்ணோ, அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வேலையில் உட்கார வைக்கணும், அவனுக்குன்னு ஒரு வீடு வாங்கி வைக்கணும், இப்படின்ற கனவு எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்குங்க. அப்போது அவன் நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கோச்சிங். இப்போ நம்ம சேர்க்குறதுலேயே 6வது படிக்கும்போதே ஐஐடி கோச்சிங்னு சேர்க்குறவங்கலாம் உண்டு. எக்ஸ்ட்ரா டியூஷன் போ, இதுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போ அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஆன்லைனில் இதெல்லாம் வருது அப்படின்னும் போது வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி கோச்சிங் சேர்த்து விடுறாங்க, வசதி இல்லாதவர்களுக்கு இது முடிவதில்லை. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை நீக்குவதற்காகத்தான் இந்த சட்டம் அப்படின்னு சொன்னாலும், காரணம் என்னென்னா இந்த ஒவ்வொரு குடும்பமும் வந்து 10% கல்விக்காக செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னோம். இந்த செலவில் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டுடைய செலவும் அடங்கும். இந்த மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செலவு குறையும். அப்போது அவங்களால இன்னொரு குழந்தை பெற்றுட்டு அதுக்கு கல்வி செலவு சேர்க்க முடியும்னு பைத்திக்காரத்தனமான ஐடியா இன்றைக்கி சீன அரசாங்கம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது 9 மணிக்கு மேலே இந்த கோச்சிங்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா குழந்தைங்க தூங்க போயிடுவாங்க. அப்போ பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமேனு யோசிப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து யாரோ புது புது ஐடியா கொடுத்துட்ருக்காங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அதைத்தான் அவங்க இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பொருளாதார நிலைமையை முன்னேற்றணும், அஃப்கோர்ஸ் பொருளாதாரம் முன்னேறினாலே அவங்க யோசிப்பாங்க ஒரு குழந்தைக்கு மேலே வேணுமா அப்படின்னு. அதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், 2 குழந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா இவ்வளோ டேக்ஸ் பிரேக் கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு வந்து வீடு கட்ட இல்லை வீடு வாங்க அந்த லோனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கம்மியாக கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி அந்த 2 குழந்தைகளை வளர்ப்பதற்கு அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றணும். இதை ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் நாங்கள் ப்ரெஷர் பண்ணி 9 மணிக்கு மேலே குழந்தை தூங்கிடுச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து 2வது குழந்தைக்கு வழிவகுத்தீங்கன்னா சிட்டுக்குருவியை சுட்டு கொன்னது மாதிரி தான் ஆகும். டெமோக்ரஸி அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு சிறந்த ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றது கிடையாது அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் இன்றைக்கி அதை வச்சிட்ருக்கோம் அப்படின்னா மற்ற எல்லா ஆட்சி முறையை பார்க்க இது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறையவே இருக்குது. தவறுகள் ஓரளவுக்கு மேலே போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் சர்வாதிகாரத்தில் அது கிடையவே கிடையாது. மாவோ அப்படின்ற ஒரு சர்வாதிகாரியால் லட்சக்கணக்கான பேர் பஞ்சத்தில் செத்தாங்க சீனாவில். ஆனால் இன்றைக்கி ஜி அப்படின்ற ஒரு சர்வாதிகாரியால் சீன மக்கள் ஏராளமான கொடுமைகளை அனுபவிக்க போகிறாங்க. சீனாவோட அழிவுக்கும் ஜி அப்படின்ற ஒரு தனி மனுஷன்தான் காரணமாக இருக்க போகிறார். இதை உலக நாடுகள் புரிஞ்சிட்டு இதுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸாக இந்தியா மேலே பெட் பண்ணணும் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் சீனாவை சரியாக இவங்களால் எதிர்கொள்ள முடியும்.
அவங்க வராட்டாலும் இந்தியாவால் சீனாவை எதிர்கொள்ள முடியும், அது வேறு விஷயம். பட் கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான் வித்தியாசம். இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய ஈகோவை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு டிக்ளைனிங் பவர், இனிமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா தான் ஒரே வழி அப்படின்ற ரியலைசேஷனுக்கு எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் உலக மக்களுக்கு நிம்மதி. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.